Hey girls, welcome back to our channel Glam Girl. Tamil Navratri series la successful 8 makeup looks vandu complete panachi. Inikku final day 9th kaana makeup look. Illa konja twist vechirken illa namba compact powder edhume vandu use pannala. Ellame romba beginner friendly, romba budget 100 rupees kulla dhaan ella makeup products inikku na use pannirken. So video paathu therinjikonga and let's get into the video. 100 rupees குள்ள இருக்கக்கூடிய எல்லா மேக்கப் எசென்ஷியல்ஸ் ரொம்ப மினிமல் நீங்கள் 30+ அப்போ குயிக்காக வந்து நவராத்திரிக்கு ரெடி ஆகணும்னா இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் தான். இன்றைக்கி நம்ம பவுடர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக அவைலபிளாக இருக்கக்கூடியது வந்து ஆலிவேரா ஜெல் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் எந்த ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணலாம், நீங்கள் மாய்ஸ்சரைசர் வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிகின்னர் டீனேஜர் பட்டிங்காக நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் கற்றுட்ருக்கீங்கன்னா நீங்கள் ஆலிவேரா ஜெல்லே எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆலிவேரா ஜெல் தான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் ஒரு காம்பினேஷன் ஸ்கின் ஆர் ட்ரை ஸ்கின் எந்த ஸ்கின்னாக இருந்தாலும் ஸ்கின் வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம எனக்கு பவுடர் ஒன்று தான் போட போகிறோம், ஃபவுண்டேஷன் பேபி க்ரீம் எதுவுமே போட போகிறது இல்லை, கன்சீலர் கூட போட போகிறது இல்லை. ஃபேஸ்க்கும் நெக்குக்கும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு ஒரு 60 seconds வந்து டைம் விடுங்க. மாய்ஸ்சரைசர் ஸ்கின் கூட செட் ஆகிடுச்சு. இந்த ஆல்ஸ் குட்னோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணேன். இது ஃப்ராக்னஸ் இருக்குது. ஸோ நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இதை வந்து பேஷ் டெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவரை எனக்கு எந்த ஒரு இரிட்டேட்டிங் எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப 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 அஃபோர்டபுள். எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 99 rupees. நீங்கள் ஆஃபரில் வாங்கினா இன்னும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக ரேட்டில் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம ஃபவுண்டேஷன் பேபி க்ரீம் காம்பேக்ட் லூஸ் பவுடர் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, வெறும் ஒயிட் டோன் பவுடர் மட்டும் தான் வச்சு நம்ம இன்னும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இன்றைக்கி என்டையர் ஃபேஸ். என்னோடய நிறைய வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் அவுட்டிங்லாம் போகும்போது இந்த ஒயிட் டோன் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். என்னோடய ஸ்கினுக்கு இது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா 55 rupees. இதுவும் அண்டர் 100 rupees வந்து நீங்கள் குயிக்காக ரெடி ஆகி போனால் இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர் மாதிரியும் ஒரு டால்கன் பவுடர் மாதிரியும் இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இதோட ஸ்மெல் நீங்கள் ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கலாம், அவ்வளோ சூப்பரான ஒரு ஸ்மெல். லைட்டாக வந்து இந்த பாண்ட்ஸோட பவுடர் இருக்குல்ல அந்த பவுடர் மாதிரி தான். ஸோ இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட். நீங்கள் காலேஜ் கோயிங் டீனேஜர்ஸ்லாம் இருக்கீங்கன்னா இது உங்களோட பட்ஜெட்லேயே வந்துடும். காம்பாக்ட் பவுடர்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா 55 rupees இதை மாதிரி ஒயிட் டோன் பவுடர் வச்சு தான். இன்றைக்கி நீங்கள் 30+ மேக்கப் லுக்லாம் கேட்குறீங்க, அவங்களுக்கு அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த நவராத்திரி லாஸ்ட் டேக்கான மேக்கப் லுக்லாம் இது. ஸோ இது ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர் மாதிரியும் இருக்கும். நீங்கள் ஃபவுண்டேஷன் வச்சு மேக்கப் போடுற பர்சனாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய லுக்ஸ் க்ரியேட் பண்ணேன், அதை வச்சு நீங்கள் அந்த லுக்ஸ்லாம் பார்த்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வெறும் டால்கம் பவுடர் தான், இந்த மாதிரி நார்மல் டால்கம் பவுடர் மாதிரி தான் இருக்கும். அப்படியே நம்ம ஸ்கின்னோட இதுவாகிடும், அந்த ஒயிட்டாக அப்படியே ரொம்ப தெரியாது மற்ற பவுடர் மாதிரி. ஸோ அதனால தான் இன்றைக்கி பிகின்னர் 100 rupees மேக்கப் லுக்கில் நவராத்திரி சீரீஸில் இந்த ஒயிட் டோன் பவுடர் வச்சு பண்ணுறேன். ஸோ கண்ணிக்கெல்லாம் நல்லா நான் செட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் லைக் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் பவுடர் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க ஒயிட் டோன் பவுடர் போட்டால் ஒயிட் ஆகுமா, அப்படிலாம் இல்லை. நேம் வந்து ஒயிட் டோன் பவுடர், சிலக்க டால்கம் பவுடர் தான் நம்ம பாண்ட்ஸ் பவுடர் மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ராக்னஸ் கொஞ்சம், இதில் மேக்கப்லாம் போடும்போது நீங்கள் வந்து டிரான்ஸ்லூசன் பவுடர் இங்கே பேக்கிங் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நான் வந்து ஃபைனலாக போட்டிருக்கேன். எப்பயும் நம்ம பவுடர்லாம் போட்டால் கொஞ்சம் அப்பனா மாதிரி இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் கர்ச்சிஃப்லேயும் வேறு வேஸ்ட்டு துணியில் வச்சு நல்லா தொடச்சிடும். அதேமாதிரி லைட்டாக நான் தொடச்சி எடுத்துட்டேன், அதிகமாக இந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், பவுடர் போட்டு ஃபுல் ஃபேஸ் லாக் பண்ணிடுச்சு. இதாங்க ஃபேஸ் மேக்கப் வந்து ஓராயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஐப்ரோ பென்சில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே என்வைபேட் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இந்த மேக்கப் லுக் வந்து காலேஜ் கோயிங் மேக்கப் லுக்கும் சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது நவராத்திரி சீரீஸ்னால கொஞ்சம் நம்ம வந்து ஐஷேடெல்லாம் போட போகிறோம். பார்க்கலாம், ரொம்ப ஒயிட்டாக இருக்காது, கொஞ்சம் மைல்டாக நீங்கள் போட்டாலே கொஞ்சம் லைட்டாக ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு தெரியும். உங்களுக்கு ஆல்ரெடி ஐப்ரோஸ் இருக்குது, ஐப்ரோ ஃபில் பண்ணாமலாம் போயிடாதீங்க. ஐப்ரோ ஃபில்லிங் வந்து ஒரு தனி லுக்கே நம்மளுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும் ஃபேஸ் மேக்கப்பில். ஐப்ரோவும் வந்து ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மேட் லிப்ஸ்டிக். இது ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, என்வை பேயோட இந்த ஷேட் நேம் எனக்கு தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சொல்லியிருக்கேன். ஒரு மேட் ஃபினிஷான ரெட் லிப்ஸ்டிக் வச்சு இது நவராத்திரி சீரீஸ் ஒரு ஃபெஸ்டிவ் துர்கா பூஜா மேக்கப் லுக்னால கண்டிப்பாக நம்ம ஐஷேடெல்லாம் போட்டுக்கலாம். அதனால தான் ரெட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஐஷேடை வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் நான் வச்சுருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைட்டாக என்னோடய ஃபிங்கர் டிப்பில் எடுத்து கண்ணுக்கு மேலே
ஸோ பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட இந்த கன்சீலர் அதுக்கப்புறம் வேறு என்ன ஆரஞ்சு கரெக்ட் அதெல்லாம் இருக்காது. இதே நான் ஐஷேடோ மாதிரி போட்டுக்கிறேன், லைட்டாக நான் அப்ளை பண்ணேன். இப்போ லிப்ஸ்டிக் தான் நம்ம ஐஸ் மேலே ஐஷேடோ அப்ளை பண்ணியிருக்கோம், கண் மேலே இருக்கக்கூடிய இந்த லைன்ஸில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டால்கம் பவுடர் சாரி இந்த ஒயிட் டவுன் பவுடர் எடுத்துட்டு லைட்டாக இந்த ப்ரெஷில் லைட்டாக இந்த பவுடரை வந்து இப்படி டஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி நான் வந்து இது மேலே டஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ஐஷேடோ இதை மாதிரி லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண உடனே இதை மாதிரி நீங்கள் டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைன்ஸ்குள்ளே போயிட்டு இந்த க்ரீம் செட் ஆகாது. பிளெண்ட் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டைம் எடுத்து கண்ணுக்கு மேலே இதை பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 100 rupees கீழே இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சு தான், லாக்மியோட இன்ஸ்டால் லைனரு. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா இதை ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிகினர்ஸ்க்கான ஒரு மேக்கப் லுக் வெட்டிங் கெஸ்ட் மேக்கப் லுக்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் வந்து லிங்க்லாம் ப்ளேஸ் பண்ணுறேன், நான் ஐ கார்டில் கொடுக்குறேன். ஐஸ்லேயும் வந்து ஐலைனர் வந்து வச்சாச்சு. இந்த ஐஸ்லேயும் வந்து ஐலைனர் வந்து ஃபில் பண்ணிவிட்டேன். இந்த நவராத்திரி சீரீஸ் வந்து முடிச்சது நம்ம வந்து Q&A செக்ஷன் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு பிளான் சொல்லிட்டு இருந்தேன் சில வீடியோஸில். ஸோ இன்னும் நீங்கள் என்கிட்ட ஸ்டில் வந்து க்வெஸ்சன்ஸ் என்ன கேட்கணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள், நான் வந்து தனியாக Q&A வீடியோவில் வந்து வந்து சிட்சாட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுவும் அஃபோர்டபுள் சைஸ் தான், ADSஓட காஜல் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபேஸ் கொஞ்சம் எல்யூஷன் டெப்த் கொடுக்குறதுக்காக நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக இந்த ரெட் லிப்ஸ்டிக் இருக்குல்ல இதே வச்சு நம்ம ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப லைட்டாக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கேயும் நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன், ஐ மீன் இந்த லிப்ஸ்டிக்கு. எஸ் ஃபேஸ்க்கு ப்ளஷ்ஷும் அப்ளை பண்ணியாச்சு, ஒரு எல்யூஷன் நம்மளுக்கு கிடச்சாச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கும் லைட்டாக ஒயிட் டவுன் பவுடர் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். பவுடர் இது மாதிரி எடுத்துகிட்டு பியூட்டி பிளெண்டரில் எடுத்து எக்ஸசாக்கு டஸ்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அது க்ரீமு ஸோ அலையாமல் இருக்கிறதுக்காக நான் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எந்த அளவு உங்களுக்கு கேமராவில் கேப்சர் ஆகி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் இன்றைக்கி மிரர் பார்க்கப்போ நிறைய ப்ளஷ் அப்ளை பண்ண மாதிரி இருந்துச்சு. எஸ் மேக்கப் ஓவர். ஃபைனலாக இதே லிப்ஸ்டிக்கை வந்து லிப்ஸில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், லுக்கை குட்டி போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இங்கே வேர் பண்ணியிருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சீ ப்ளூக்கான ஒரு குர்தா. இதுக்கு கோல்டெலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, அதனால ஒரு கோல்டு கலர் ஸ்டட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோல்டு ஸ்டோன் ஸ்டட் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்குறது. ஸோ அந்த பேஜோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக ஹேர்க்கும் நான் வந்து போயிடலாம். ஹேர் இப்படி பார்ட்டிஷனாக எடுத்து கொஞ்சம் நாளிட்டாக இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் கிளிப் பண்ணிக்கிறேன். இந்த சைடு இருக்கக்கூடிய ஹேரை எடுத்து ஜஸ்ட் கிளிப் தான் பண்ணிக்கிறேன். நவராத்திரி சீரீஸில் 9th day-க்கான மேக்கப் லுக் இது தான். ஸோ ஐ ஹோப் இந்த 9 days பேக் டு பேக் வந்து உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். வெறும் ஒயிட் டவுன் பவுடர் வச்சு தான் இந்த லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், எல்லாமே 100 rupees கீழே. ஸோ இந்த மேக்கப் கிட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த லுக் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்தே அப்படின்னு சொல்லுங்கள். இது மாதிரி மேக்கப் புக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இந்த லுக் வந்து இருந்துச்சுன்னு. நம்ம சேனலில் ஸ்கின் கேர் மேக்கப் ஷாப்பிங் ஆல் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் DM இது மாதிரி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் மறக்காமல் ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தொடர்ந்து நீங்கள் 8 looks வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துக்காங்க, நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. டில் தி எண்ட் அண்ட் பை பை ஃப்ரம் கிளாம் கர்ல் தமிழ்.